Amen. Amen. Eddie, over to you. வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நிகழ்நிலையில நீங்கள் கூடி வந்து பல நாடுகளிலிருந்து ஒருவருக்கொருவராய் சேர்ந்து சகோதரர்களாய் சகோதரிகளாய் இந்த இடத்துல கூடி வருவதற்கு பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் காணும் பொழுது அதிகமான ஒரு சந்தோஷத்தை என்னால் உணர முடிகிறது. விசேஷமாக ஆதியாகமும் 17:17 99 பொழுது என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமும் 17:17 ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்றார். 99 ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்துல என்ன என்று சொன்னால், எனக்கு முன்னாடி நீ உத்தமனாயிரு. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மூத்த சகோதரன் என்று சொல்கிறோம். நம்முடைய நாட்கள் எவ்வளவு கடந்து சென்றாலும் தீமோத்தேவுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு அறிவுரை, தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிற்கும்படி ஜாக்கிரதையாகிறது. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வகைகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய பேச்சோ நடக்கையோ நம்முடைய செயல்பாடுகளோ எல்லா காரியத்திலையும் தேவன் தனக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொல்லி நியாயத்தீர்ப்பில் நாம் பார்க்கிறோம். நான் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த நாளிலே மையமாக எடுத்து உங்கள் மத்தியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட 30 நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 13 அடிக்கடி நாம் கேட்டதான இந்த பகுதி 9 நான் வேகமாக வாசித்து கடந்து சொல்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் வேதாகமத்திலும் இந்த வசனங்களை என்னோடு சேர்ந்து கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மேத்யூ சாப்டர் 13:1-9 இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடத்திலே விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றார். நாம் வழக்கமாக நினைக்கிற ஒரு காரியம் என்ன, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஒருபொழுதும் அது வெறுமையாக திரும்பி வருகிற ஒரு வார்த்தை அல்ல, நிச்சயமாய் அது பலன் தருகிற ஒரு வார்த்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு நினைப்பு, இந்த ஒரு நினைவு, இந்த ஒரு தாட், இந்த திங்கிங் என்ன செய்து விடுகிறது, பல நேரங்களிலே நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்வு அடைய செய்யாமல் அது இருந்து விடுகிறது என்கிற ஒரு ஆபத்தான ஒரு காரியம். வழக்கமாக நாம் நினைப்பது, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தொடர்ந்து என்னுடைய நேரங்களை நான் தேவனுக்கு என்று செலவிடுகிறேன், ஆகவே நிச்சயமாய் வார்த்தைகள் டெய்லி நான் காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிற ஒரு வசனம், ஒரு கேலண்டரில் ஒரு வசனத்தையோ அல்லது இன்றைக்கு என்று சொல்லி வரக்கூடிய ஒரு வசனத்தையோ வேக வேகமாக நான் படிப்பதுனாலே அல்லது ஒரு வசனத்தை மனனம் செய்வதனாலே அது எனக்கு பயன் தந்துவிடும். ஏனென்றால் அது 30, 60, 100 பலன் தராமல் போகாது. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் மினிமம் 30-fold ஐ ஷுட் பி கெட்டிங் இட் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நமக்கு இப்போ உண்மையை சொல்ல போனோம்னா, ஒரு
அவசர வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐ மீன் நான் என்னுடைய ஒரு ரேஞ்சில் நான் அதை பார்க்கிறேன் அவசரமான ஒரு வாழ்க்கை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் நமக்கு எல்லாவற்றிற்கும் வி ஹாவ் அன் அஜெண்டா இதை செய்துவிட வேண்டும் அதை செய்துவிட வேண்டும் உடனே செய்ய வேண்டும் 7 மணிக்கு 1 7 5க்கு 1 7 10க்கு 1 சொல்லி நேரங்களை குறித்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் வேதாமத்தை வாசிப்பதற்கும் நமக்கு ஒரு நேரம் குறிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிவிட்டது பல இடங்களிலே வேதாமத்தை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை டிரைவ் பண்ணும் பொழுது கேட்டுக்கொண்டோ அல்லது யாரையாவது வாசிக்க சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து அதை கேட்டுக்கொண்டோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் காம்ப்ரமைசிங் அவர் செல்ஃப் டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் வேதாமத்தை படிப்பதற்கு நேரம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த வசனம் எப்படியாக இந்த நாளில நம்மோடு இடைப்பட போகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் புக் ஆஃப் லூக் லூக் சாப்டர் 8:11 இப்படியாய் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை எதா இருக்குதாம் அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் அந்த விதை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனமாக அது இருக்கிறது இப்போ ஒரு மனுஷன் விதைக்கிறான் ஒரு ஊழியக்காரர் ஒரு விதையை விதைக்கிறார் ஒரு ஊழியக்காரர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் விதைக்கிறவன் தேவனுடைய வசனத்தை அவர் விதைக்கிறார் அப்போ அந்த வசனம் விதைக்கப்படும் பொழுது நன்மையான காரியங்களை 30, 60, 100 நிச்சயமாய் விளைய செய்யுமா என்றால் இந்த நாளில நான் வாசித்த அந்த பகுதி என்ன சொல்கிறது ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அது காண்பிக்கிறது வழியருக்கு விதைக்கப்பட்ட விதை முளைக்கிறதற்கு வாய்ப்பு இல்லாமலேயே அது எடுக்கப்பட்டு போய்விடுகிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிற விதை முளைக்கிறது ஆனால் வளர விடவில்லை நல்ல நிலத்தில் விழுகிற விதை மாத்திரம் அது 30, 60, 100 நமக்கு பலன் தருகிறது என்று பார்க்கிறோம் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மளே பலன் தருமா அதுதான் நம்முடைய கேள்வி ஒரு விஷயத்தை ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அட் எனி மோமெண்ட் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் மனுஷனுக்கு வலுக்கட்டாயமாக எதையும் அவர் கொடுப்பது அல்ல ஹி நெவர் ஃபோர்ஸஸ் எனி திங் ஒரு நாளும் வலுக்கட்டாயமாக நீ இது செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயமாக கொடுக்கவே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நாம் என்ன கவனிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் நான் வாசல் அருகே வந்து கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுறார் அவர் நினைச்சிருந்தா நான் கதவை திறந்து உள்ள வந்து ஐ குட் டாமினேட் யூ அப்படின்னு அவர் சொல்லல நான் வந்து கதவை தட்டுகிறேன் என் வார்த்தையை கேட்டு என்னை ஏற்றுக்கொள்ளவுடன் உள்ள வந்து நான் வாசமாயிருப்போம் என்று சொல்லுறார் So there is no way that he comes by force. நம்மை அறியாமல் நம்மிடத்திலேயே நம்முடைய பர்மிஷனை கேட்காமல் உத்தரவு இல்லாமல் உள்ளே வருவது யார் என்றால் பிசாசானவர் நமக்கு தெரியாமலே அடியில இந்த மலையாளிகள் சொல்லுவாங்க காலில் வீல் மாட்டிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல நிக்கிறது மாதிரி தான் நின்றுட்டே இருப்போம் நம்ம கால் நாத்த வேண்டாம் கை நாத்த வேண்டாம் காலுக்கு அடியில வீல் மாட்டி நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடுவாங்களாம் அது ஒரு ஓமையா அவங்க சொல்லுவாங்க இப்ப நாம் நினைத்து கொண்டிருக்க பவுல் சொல்றாரு இல்லையா நினை நாம் நினைக்க நிற்கிறேன் என்றவன் விழாதிருக்க கடவன் அப்படிங்கிறது மாதிரி இப்ப நாம் நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் படிக்கிறேன் நான் மனனம் செய்கிறேன் டெய்லி நான் பிரசங்கம் பண்றேன் டெய்லி நான் ஜெபம் பண்றேன் டெய்லி நான் உற்சாகமா இருக்கிறேன் சோ தட் த வேர்ட் வில் டெஃபினெட்லி கிவ் மீ 30 or 60 or 100 ஃபோல்ஸ் வரும் அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால் இந்த ஓமை நமக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கிறது இந்த 30, 60, 100 அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை வேகமாக சொல்லி நான் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நான் போகிறேன் 30 என்பது தொடக்கத்தை குறிக்கிறது 60 என்பது நடு த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டியை குறிக்கிறது 100 என்பது வயதின் முதிர்வை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களை 30 துவங்குகிறார் ஆசிரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுது 60 நிறைப்பவர்களை அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்ப அந்த 30, 60, 100 என்பது நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் நம்முடைய வாழ்க்கையின் முதிர்ச்சியை நான் வந்து ஐ மெச்சூரிட்டி எனப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் 100 என்பது எனக்கு வயதாயிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் 3 பேருக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நடுநிலைமையான ஒரு சேலஞ்சஸ்
நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு ஒரு நாளும் பை ஃபோர்ஸ் கொடுப்பதில்லை ஆல்வேஸ் ஹஸ் கிவன் இட் ஆஸ் எ சாய்ஸ் எப்படி நான் அதை சொல்றேன் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது ஒரு சாய்ஸ் அவர் கொடுத்தார் எல்லாவற்றையும் அவர் படைத்தவர் ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறிய தக்க கனியையும் மற்ற கனிகளையும் அவர் அங்கு வைத்திருந்தார் எல்லாம் உனக்கு இருக்கு நீ என்ன வேணாலும் சாப்பிட்டு ஆனா இதை மாத்திரம் சாப்பிடாதுன்னு சொல்லி நன்மை தீமை மாத்திரம் அவர் தடுத்து வைத்திருந்தார் தெர் வாஸ் அ சாய்ஸ் இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருக்கலாம் ஆனா அதை சாப்பிடல நன்மை தீமை அறிய தக்க கனியை அவங்க என்ன இன்னைக்கு அதுதான் நடக்குது இதை நான் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தெரிந்தெடுத்தலை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓட ஓட நன்மை தீமை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஓட ஓட ஜீவ விருட்சம் இழந்து போகிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ் தே ஹவ் டேக்கன் அ ராங் சாய்ஸ் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ் இரண்டாவது ஆபிரகாமுடைய சம்பவத்தில் நாம் எடுக்கும் பொழுது நேரடியான கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நம்மை போல வேதாமத்தில் வாசித்து தெரிந்து கொள்கிற வாக்கு தத்தம் அல்ல நேரடியாக ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் நட்சத்திரங்களைப் போல நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு பட் ஹி ஹஸ் செலக்டட் அ ராங் சாய்ஸ் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அதை அவர் வருத்தத்தோடு சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4:29 நான் வாசிக்கிறேன் பேஜ் நம்பர் 261 கலாத்தியர் 4:29 261 பக்கம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அப்பொழுது என்று சொன்னால் எழுதப்பட்ட காலத்தை அவர் குறிக்கிறார் ஏறத்தாழ 49-52 இடையில எழுதப்பட்ட இந்த காலத்தை அவர் சொல்லுகிறது ஆதி காலங்களில நடந்து கொண்டிருந்த அந்த பகையை இப்பொழுதும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் அந்த காலத்தை சொல்லுகிறார் நிச்சயமாக அது இப்பொழுதும் நாம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பகை இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரு சாய்ஸ் நாம் தவறான சாய்ஸை எடுத்துக்கொண்ட பொழுது நிச்சயமாய் அது நமக்கு நன்மையை அல்ல தீமையை கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னதாகவும் சாய்ஸை வைத்தார் அதை வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புஸ்தகம் 7:14 நான் வாசிக்கிறேன் மத்தேயு சாப்டர் 7:14 மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அது பாருங்க மெஜாரிட்டி அல்ல கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி அதை நாம கவனமா இருக்க வேண்டும் 1000 பேர் இந்த பக்கம் போறாங்க 10,000 பேர் அதை பின்பற்றுகிறாங்க 100,000 பேர் அந்த பக்கம் நிக்கிறாங்க சோ தேவன் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறாரோ என்று நாம் நினைத்து விடுவதற்கு இடம் இல்லை அவருக்கு 600,000 புருஷர்களை விட கீழ்ப்படுகிற 2 புருஷர் தான் அவருக்கு அவசியப்பட்டது அவர் சொந்தமாக தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் கீழ்ப்படுகிற 11 பேர் தான் அவருக்கு தேவைப்பட்டார் முதலாவது மோசேயினிடத்தில் சொன்னார் அந்த மலையை பார்த்து மலையை அடி என்று சொன்னார் இரண்டாவது முறை இரண்டாவது சூழ்நிலையிலே அந்த மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் ஜனங்களுக்கு இருந்த ஜனங்கள் மீது இருந்த கோபத்திலே விரக்தியிலே மோசே பழைய ஞாபகத்தில் பேசுவதற்கு பதிலாக அடித்து விட்டார் இப்போ தேவன் பரவாயில்ல பழக்கத்தில் அவன் அடிச்சுட்டான் போயிட்டு போகுது நம்ம நண்பன் நேருக்கு நேரம் நம்ம பேசின நண்பன் தானே அவனை வந்து பயன்படுத்தி தானே நம்ம இஸ்ரேல் ஜனங்களை எழுத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் அவனையே உள்ள விடலைன்னா மக்கள் தப்பாக நினச்சிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஹிம்செல்ஃப் தேவனுடைய சமூகத்தில் தெர் இஸ் நோ டாலரன்ஸ் தெர் இஸ் நோ டாலரன்ஸ் 0.1, 0.2, -0.1, -+0.1 டாலரன்ஸ் அங்க கொடுக்கப்படல அது மோசேக்கே இல்லை நீங்கள் நான் எங்க இருக்க போறோம் ஏற்கனவே அவர் தான் சொன்னார் அடின்னு சொன்னார் இப்ப 2வது தடவை அடிச்ச என்ன பிரச்சனை ஏற்கனவே சொன்னது தானே 2வது தடவை செய்ய சொல்லாம செஞ்சார் அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கொள்ளல நான் என்ன சொன்னேன் நீ அதுபடி செய்ய அவ்வளவுதான் நான் இப்போ நான் என்ன சொன்னேன் பேசு நீ பேசியிருக்கணும் அவர் என்ன சொன்னாரு நான் சொன்ன வார்த்தை அல்லது எனக்கு மற்ற ஜனங்களுக்கு முன்னதாக நீ என்னை மகிமைப்படுத்தவில்லை அவர் சொன்ன காரியம் அப்போ கீழ்ப்படிதல் அங்கு அவசியமாயிருக்கிறது வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது நான் ஒரு நடுவில் ஒரு வசனத்தை கோட் பண்ணேன்
தேவனுக்கு முன்னதாய் உத்தமனாய் நிற்கும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஐ திங்க் இட் இஸ் கமிங் இன் செகண்ட் தீமோத்தி செகண்ட் சாப்டர் 15 வர்ஸ். பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் பகுத்து போதிக்கும் பொழுது தேவனுக்கு முன்னதாக நான் உத்தமனாய் நிற்க முடியும். கால சூழ்நிலைகளை உடனாமல் ஏற்கனவே நீங்க அடிக்க சொன்னீங்க, அதனால அடிச்சுட்டேன் ஆண்டவரே, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க சொன்னதுதானே நான் செஞ்சேன், கேட்க முடியல. ஹி ஹஸ் நாட் காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நேரடியா அவருக்கு சொல்லிட்டார், நீ போக முடியாது, உள்ள போக முடியாது. இடுக்கமான வாசலிலே நாம் உட்பிரவேசிக்க வேண்டிய கட்டாயம். மெஜாரிட்டியை பார்த்தால் நமக்கு இடம் இல்லை. லூக்கா 13 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காலின் புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம், 13 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம். நமக்கு தேவன் விசாலமான ஒரு பாதையை பிடிக்க சொல்லவில்லை, கரெக்டான பாதையை பிடிக்க சொல்றார். சரியான பாதையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நீ எல்லாரு பின்னாடி ஓடணுமா இல்ல சத்தியத்தின் பின்னாடி ஓடணுமா? எங்க ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு பிரதர். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா காலையில பாருங்க, 3:30 இருந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நைட் வரைக்கும் அங்க அப்படி ஆராதனை நடக்கும். நாங்க அங்கதான் உறுப்பினரா இருக்கிறோம். கூட்டத்துக்காக நாம் கிறிஸ்தவனாக இல்ல, சத்தியம் அங்க இருக்கிறதா என்பது முக்கியம். அப்ப அதனால கூட்டத்தை கூட்டமா இருக்கிறவங்க மத்தியில சத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. சத்தியம் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சத்தியம் அங்கு இருக்கிறதா, உண்மை அங்கு இருக்கிறதா, உண்மையான வார்த்தை தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செயல்படுகிறார்களா, அது இடுக்கமான வாசல் தானா, வலி விசாலமான வாசலா இருக்கிறதா என்பதை ரூல்ஸ் புக், மேனுவல் புக், இன்ஸ்ட்ரக்ஷன் புக் என்று நம்முடைய கரங்களிலே நம்ம சொந்த மொழிகளிலே புரிந்து கொள்ளும்படியாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாம நம்முடைய கயிறங்களில் இருக்கும் பொழுது அதை காலத்தின் அடிப்படையிலே அதை ஒப்பிட்டு பார்த்து அதை பின்பற்றும் பொழுது நாம் நம்முடைய பாதையிலே சரியாக இருக்க முடியும். நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, நேரோ கேட்ல போறோமா வைடர் கேட்ல போகிறோமா? இயேசு கிறிஸ்து மெய்ப்பன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் நான் மெய்ப்பன் ஆயிருக்கிறேன், நான் ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். அது நான் மெய்ப்பனா இருக்கிறேன், நானே நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு பதம் அந்த இடத்துல அவர் சொல்லுறார். அப்போ ஆடுகளுக்கு நான் வாசலா இருக்கிறேன், அவர் மெய்ப்பனா இருக்கிறார், உண்மைதான். நீங்களும் நானும் நமக்கு ஒரு சாய்ஸ் அங்க கொடுக்குறார். நான் ஆடுகளாய் இருக்கிறோம், கரெக்டு. ஆபேல் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், எல்லா இடங்களிலும் ஆடுகளை கொடுத்துட்டாங்க. இப்ப நாம் ஆடுகளா இருக்கிறோம் என்றால் அதுல ஒரு சாய்ஸ் என்ன, என்ன விதமான ஆடுகளாய் நாம் இருக்கிறோம்? வெள்ளாடுகளா இருக்கிறோமா, செம்மறி ஆடுகளா இருக்கிறோமா? நாங்க ஆடுதான் ஆடுகளா தான் இருக்கிறோம் இல்ல? சிலர் கேட்கலாம், வெள்ளாடா இருந்தா என்ன, செம்மறி ஆடா இருந்தா என்ன, மசாலா நல்லா போட்டா டேஸ்டா இருக்கும். ஆனா தேவன் அப்படி பார்க்கல, ரெண்டுக்கும் தன்மையில வித்தியாசம் இருக்கிறது. 10 ஆடுகளை மேய்ப்பதற்கு குறைந்தது 2 மேய்ப்பர்கள் அவசியம். முன்னாடி ஒருத்தர் இலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே காட்டிக்கிட்டே போகணும், பின்னாடி இன்னொருத்தர் விரட்டிக்கிட்டே போகணும். முன்னாடி போற மேய்ப்பர் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஆசீர்வாதம் தர்றாரு, உனக்கு இதை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றுவார், கடன் பாரங்களை போட்டுருவார், உனக்கு வீடு கட்டி தந்துடுவார், உனக்கு எல்லா வாழ்க்கை எல்லாம் சுகமா இருக்குன்னு சொல்லி அவர் முன்னாடி ஒரு இலையை காட்டிக்கிட்டே போகணும். பின்னாடி இன்னொருத்தரும் மிரட்டிக்கிட்டே வரணும், உனக்கு நீ தசமா கொடுக்கலன்னா நீ வந்து நாசமா போயிடுவேன், உன் குடும்பம் விளங்காம போயிடும், நீ ஒழுங்கா ஜபம் பண்ணு, ஒழுங்கா படின்னு மிரட்டிக்கிட்டே போகணும். 2 மெய்ப்பர் அந்த 10 ஆடுகளுக்கு அவசியப்படுகிறது, அது வெள்ளாடா இருந்தால். ஆனால் இதே செம்மறி ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு மெய்ப்பன் முன்னதாக 100 ஆடுகளா இருந்தாலும் போதும் முன்னதாக போவான். இந்த வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். அந்த சத்திய அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு எல்லா ஆடுகளும் பின்னாடியே போகணும். ஏன்னா அது செம்மறி ஆடு, அது சத்தம் மாத்திரம் தான். சத்தியத்தை மாத்திரம் படித்து கொண்டு, சத்தியத்தை மாத்திரம் பற்றி கொண்டு, அதை புரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு கீழ்படிந்து நாம் பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் தான் என்னுடைய தலை. நம் அத்தனை பேருக்கும் அவரே தலையாக இருக்கிறார். அப்போ தலையிலிருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், மூளையிலிருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சரீரம் பின்பற்றுகிறது.
பக்கத்துல ஒருத்தர் பேசுகிறது நம்மளுடைய சரீரம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல. என்னுடைய சொந்த மூளை என்ன சொல்லுகிறதோ, அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய தலையா இருக்கிற கிறிஸ்து எதை சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் போவதற்கு நாம் ஒற்று ஒப்பு கொண்டிருக்கிறோமா? நான் எப்படிப்பட்ட ஆடுகளா இருக்கிறேன் என்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. இப்ப நம்முடைய வாசித்த அந்த பகுதியின் 7வது வசனத்தை நான் மையமாக கொண்டு என்னுடைய நேரத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதே பகுதியை, இதே வசன பகுதியை இன்னொரு ரெஃபரன்ஸை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. திரும்ப இன்னொரு புஸ்தகத்துக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. 90வது பக்கம் பேஜ் நம்பர் 90. லூக்கா 8:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டது, விதை விதைக்கப்பட்டது, அது விழுந்த இடம் உள்ளுள்ள இடங்கள். ஆனால் வளர்ந்தது என்ன? வசனம் வளர்ந்துச்சா? தேவனுடைய வார்த்தை வளர்ந்துச்சா? வளரல. வளர்ந்தது முள் வளர்ந்தது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வசனம் போட்டுக்கிறோம், வசனம் வளர்ந்துடும். வசனம் அங்க வளரல. மூன்று இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம், விதை அல்ல, விதை வளரவில்லை, வசனம் வளரவில்லை, வசனம் பலன் கொடுக்கவில்லை. ஆனால் மாறாக முள் வளர்ந்து விட்டது. லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வித்தியாசத்தை அந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். என்ன சொல்றாரு? நான் திரும்ப வாசிக்கிறேன். லூக்கா 8:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து. கிரேக்க பாஷையில சும்போ அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. சும்போ அப்படின்னா அலாங் வித், சேர்ந்து வளர்ந்துதான். என்னன்னா, பைபிளை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், நம்ம காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் செய்யறோம், எல்லாம் பண்றோம், பயங்கரமா உற்சாகமா போறோம். ஆனா என்னுடைய சாய்ஸை நான் கரெக்டாக பயன்படுத்தாத பட்சத்துல, என்னுடைய நிலைமையை நான் சரி செய்யாத பட்சத்துல, என்னோடு சேர்ந்து என்ன வளருகிறதாம்? கூடவே முள்ளும் சேர்ந்து வளர்ந்து விடுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு சின்ன ஒரு கலெக்ஷனுக்காக நான் அதை கொண்டு வருகிறேன். 277வது பக்கம் கலாசியன்ஸ் 3:5. 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீதி, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அவர் கொண்டு வர வார்த்தை பாருங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இன்றைக்கு நீங்களும் நானும் வளர்ந்தவர்கள். நமக்கு ஒருவேளை கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு போன் பண்ணி யார்கிட்டயாவது கேட்டோம்னா உடனே நமக்கு அதை நிறைவு செய்வதற்கு ஜனங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய நோக்கம் எதுல இருந்து இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய சாய்ஸ் தவறாக இருக்கிற பட்சத்துல, எவ்வளவுதான் நான் வேதத்திலே வளர்ந்தாலும், எவ்வளவுதான் நான் கர்த்தருடைய சத்தியத்திலே நிலை நிற்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டாலும், என்னோடு கூட வளர்ந்தது எது? முள் வளர்ந்திருக்கிறதா? என்னோடு கூட அவசியமில்லா காரியங்கள் வளர்ந்திருக்கிறதா என்று நாம் கவனிக்கும் பொழுது, Have I been enveloped with what? எதனாலே நான் சீல் செய்யப்பட்டிருக்கிறேன்? எதனாலே நான் கவரப் பண்ணப்பட்டிருக்கிறேன்? எதனாலே என்னை முழுகடிக்கப்பட்டிருக்கிறேன்? யாரும் எவரையும் நிதானிக்க முடியாது. நம்மை நாம் நமக்கு நாமே தெரியும். நம்மை சுத்தி எப்படிப்பட்ட ஒரு சீலிங் இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு கவர் இருக்கு. How are we enveloped? With what we are enveloped? இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதே அதிகாரம் கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பெருக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதை யாருக்கு சொல்றாரு? ஒரு புறஜாதியான். புறஜாதியான்னா கிறிஸ்தவன் அல்லாதவன் என்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். வேதத்தின்படி புறஜாதி என்பது நீங்களும் நானும் இஸ்ரேவேலர் அல்லாத அத்தனை பேரும் புறஜாதியார், ஜென்டைல். ஆனால் இந்த கடிதம் எழுதப்பட்டது யாருக்கு என்றால், கிறிஸ்தவர்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அவர்களுக்கு அவர் சொல்கிறார், கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பெருக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவர்கள் எல்லாம் விட்டு விடுங்கள். இப்ப நம்மோடு வளர்ந்தது என்ன? வளர்ந்திருக்கிறது எதில? நாம் வளர்ந்திருக்கிறோம்,
சத்தியத்திலே நாம் வளர்ந்திருக்கிறோமா அல்லது நம்முடைய கேரக்டர்ஸ்லே நாம் வளர்ந்து விட்டோமா அங்கீகரிக்கப்படாத கேரக்டர்ஸ்லே நாம் வளர்ந்திருக்கிறோமா அதை நாம் அறிய வேண்டும். இக்காலகட்டங்களில் காலைல கண்ணு முடிச்ச உடனே கை அப்படியே தேடுறது எதை தேடுது வசனத்தை தேடுதா முன்னாடியெல்லாம் எந்திரிச்ச உடனே உடனே ஜபம் பண்ணிட்டு நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னு தோணும். இப்போ ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே தலானி எல்லாம் போட்டு எல்லா பக்கமும் தேடி முதல்ல டெலிஃபோனை பார்க்கணும். பார்த்துட்டு அது கிடைக்கலன்னா கண்ணு உறக்கம் போகும். டெலிஃபோன் கிடைச்சிருச்சுன்னா ஒரு நிம்மதி, கிடைக்கலன்னா திடீர்னு எல்லா தூக்கமும் போய் எந்திரிச்சுட்டு போனை தேடி போன் கிடைச்சதுக்கு அப்புறம் உரம் வச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ எப்பேற்பட்ட ஒரு அந்த வளர்ச்சி அல்லது இந்த கால சூழ்நிலைகள் கடந்து போயிருக்கிறது, நாம் எதனோட வளர்ந்திருக்கிறோம், நம்மோடு சேர்ந்து முள் வளர்ந்திருக்கிறதா அல்லது நம்மோடு சேர்ந்து வார்த்தை வளர்ந்திருக்கிறதா. ஒரே ஒரு வசனத்தை கடைசியாக நான் வாசித்து உங்கள் முன்னதாக நான் நிறைவு செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் 3 வசனம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். தேவன் எவ்வளவு ஒரு இன் டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. எபேசு பட்டணத்தை குறித்து சொல்கிறார். எபேசு பட்டணம் நம்ம நினைக்கிறது மாதிரி ரொம்ப ஆவிக்குரிய ஒரு சபையா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் துவக்கத்திலே இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா இருந்தது, இந்தியாவிலே வேளாங்கண்ணி இருந்தது போல, இந்தியாவிலே ஒரு பழனி முருகன் கோயில் இருந்தது போல, திருப்பதி கோயில் இருந்தது போல, முழுவதும் விக்கிரகங்களால் நிறைக்கப்பட்டு தியானால் என்கிற ஒரு சிலை தேவி வானத்திலிருந்து கீழே விழுந்தவள் என்று சொல்லி வைக்கப்பட்ட இந்த இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 19:30 நாம் இதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருந்த ஒரு விக்கிரக கோட்டை தகர்க்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளில் 7 சபைகளில் ஒரு சபையாய் பெயர் எடுக்கும் அளவிற்கு எபேசு சபை வளர்ந்த அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இன் டீட்டெயில் அவர் சொல்கிறத பாருங்க. உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாத உன்னுடைய தன்மை, அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டு ஊரில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறவர்களை அப்போஸ்தலர் இல்லை என்பதை கண்டுபிடித்த உன்னுடைய அறிவு, பொய்யர் என்று கண்டறிந்தது, சகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, இழைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, இருந்தாலும் நீ பழைய மாதிரி நீ இல்லப்பா அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, இட் ரிமைண்ட்ஸ் அஸ் டு ரீகான்சைல். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது என்னை நானே நான் ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்கு, ஒவ்வொரு நாளும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே உடனே நான் என்ன செலவு பண்ணேன், எவ்வளவு பேங்க்ல இருக்குன்னு நம்ம பார்க்க எவ்வளவு ஆவலாக இருக்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையும் சத்தியத்திலையும் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பது, மேடையில பிரசங்கிக்கப்படுவது பெரியதல்ல, தேவனுடைய வார்த்தையாகிய வேதாமத்திலிருந்து என்னை ஒப்பிட்டு பார்த்து நான் எதிலே வளர்ந்திருக்கிறேன். நான் சார்பு தன்மை உள்ளவனா இருக்கிறேனா, சார்பு இன்மை இல்லாமல் இருக்கிறேனா, டிபெண்ட் ஆக இருக்கிறேனா, இன்டர் டிபெண்ட் ஆக இருக்கிறேனா. இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறேனா, அவருடைய வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா, அல்லது என்னை நானே நான் பயங்கரமா பெரிய ஆளா வளர்ந்து விட்டேனா. அந்த டிபெண்டன்சி எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னார். விசுவாசம்னா என்ன, சார்பு. இவரை எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அப்போஸ்தலர் 8:38 நம்ம பார்க்க முடியும், இயேசுதான் ரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ ஞானசரணம் விடு அப்படிங்கிற. அப்ப என்னுடைய விசுவாசம் என்ன, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருப்பதனாலே இவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார், நான் அவரை சார்ந்து இருப்பேன், அந்த டிபெண்டன்சியில நான் இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேனா, வார்த்தையின்படி இருக்கிறேனா, அவரை பற்றி கொண்டு இருக்கிறேனா, எப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
அவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் நான் இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய பிள்ளை வெளியே நடக்கும் பொழுது நல்ல துணி நன்மையான ஒரு வகையில அவன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் நாம் விரும்புகிறோமோ கிறிஸ்துவின் சரீரத்திலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய அங்கமாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானமாய் நிறைவாய் வைத்திருப்பதற்கு அவர் கேரண்டி கொடுக்கிறார். அதனாலதான் மத்திய 6:33 நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவர்களிடம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நம்முடைய சந்தோஷங்களை நம்முடைய அவசியங்களை தேவன் நமக்கு நிறைவாக கொடுப்பதற்கு அவர் வல்லவர். வசனம் நான் படிச்சுட்டேன் அதனால வளர்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்பதல்ல, நான் அதற்கு ஏதுவானவனா இருக்கிறேனா என்பதை பார்க்கும் பொழுது முள் அல்ல வசனம் வளரும். வசனம் வளர்ந்து என்னை கவர் பண்ணும் பொழுது எனக்கு தேவையான சகலவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்றி தருகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ அப்படியே பார்த்த மாதிரியே புருணால் இருந்த மாதிரி அதே